நேர்மை தந்த பரிசு. இளவரசன் ஒருவன் நேர்மையான பெண்ணை திருமணம் செய்து கொள்ள விரும்பினான். அதற்காக தன் நாட்டு அமைச்சர்களிடம் கருத்து கேட்டான். அவர்கள் கூறியபடி இளம் பெண்களுக்கு போட்டி ஒன்றனை அறிவித்தான். பெண்களே, உங்கள் ஒவ்வொருவரிடமும் ஒரு விதை தருவேன். நீங்கள் விதைகளை ஊன்றி வளர்த்தல் வேண்டும். 6 மாதங்களில் யாருடைய செடி நன்றாக வளர்ந்துள்ளதோ அவரே இந்நாட்டின் இளவரசியாவார் என்றான். இளவரசனிடம் பெண்கள் ஆளுக்கு ஒரு விதையை ஆர்வத்துடன் பெற்று சென்றனர். அரண்மனையில் பணியாற்றும் பணிப்பெண்ணின் மகளும் விதையை பெற்றாள். அதனை வீட்டுக்கு எடுத்துச் சென்றாள். ஒரு தொட்டியில் மண் நிரப்பி நீரை தெளித்து விதையை ஊன்றினாள். கண்ணுங்கருத்துமாக பார்த்து வந்தாள். 3 மாதங்கள் ஆகியும் விதை முளைக்கவில்லை. அப்பெண் கவலையுடன் உழவர்களிடம் சென்றாள். அவர்களிடம் செடி வளர்ப்பது குறித்து கேட்டாள். அதன்படியும் முயற்சி செய்தாள். ஆனால் ஒரு பயனும் இல்லை. இளவரசன் குறிப்பிட்ட நாளும் வந்தது. பணிப்பெண்ணின் மகள் எவ்வளவு முயற்சி செய்தும் செடி முளைக்கவில்லை. ஆனாலும் செடி இல்லாத மண் தொட்டியுடன் அரண்மனைக்கு சென்றாள். அவளை தவிர மற்ற பெண்கள் அனைவரும் வண்ண வண்ண மலர்கள் மலர்ந்த பூத்தொட்டியுடன் வந்திருந்தனர். இளவரசன் அனைவரது மலர் தொட்டிகளையும் பார்த்தான். தன் முடிவினை தெரிவித்தான். வெறுந்தொட்டியுடன் வந்த பெண்ணையே இளவரசியாக தேர்வு செய்துள்ளேன் என்றான். ஆம், இந்த பெண் மட்டும்தான் நேர்மை என்னும் விதையை பயிர் செய்தாள். நான் கொடுத்த விதைகள் எல்லாம் முளைக்க திறனற்ற விதைகளே என்று கூறினான். பூந்தொட்டியுடன் வந்திருந்த பெண்கள் பதில் கூற முடியாமல் சிலையாக நின்றனர்.